மதுரை ரயில் நிலையத்தின் பிரதான வாயிலின் முன்பாக கிழிந்த நிலையில் இருந்த தேசிய கொடி தற்போது மாற்றப்பட்டுள்ளது. இது குறித்து எமது செய்தியாளர் மதிவாணன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் மதிவாணன், தற்போதைய தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கோபிநாத். மதுரை விமான நிலையம் மற்றும் ரயில் நிலையம் மற்றும் அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி என்பது பறக்கப்படுவது இயல்பான ஒன்றுதான். இதை அடுத்துத்தான் அதாவது தேசிய கொடியானது அதிகாலை ஏற்றப்பட்டு மிகத் தெரியாத மாலை 6 மணிக்கு இறக்கப்படும் அந்த வைபோதங்கள் என்பது தினந்தோறும் மதுரை மாநகரில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மதுரை பிரதான நுழைவாயில் முன்பாக 100 அடி கம்பத்தில் தேசிய கொடி என்பது தினந்தோறும் அதிகாலை ஏற்றப்பட்டு மாலை நேரங்களில் இறக்கப்படுவது வழக்கமான ஒன்றாக இருந்து வந்தது. இந்நிலையில்தான் நேற்று இரவு பெய்த தன மழையின் காரணமாக தேசிய கொடியில் என்பது கிட்டத்தட்ட விரிசல் ஏற்பட்டிருந்தது. கிழிந்த நிலையில் தொங்கியவாறு தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தது. இதனையடுத்து அப்பகுதியில் சென்று கொண்டிருந்த பொதுமக்கள் மட்டுமல்லாது சமூக ஆளுநர்கள் மிகப்பெரிய மனவேதனைக்கு உள்ளாகினர். இதனையடுத்து நமது மாலைமுரசு தொலைக்காட்சியினுடைய செய்தி எதிரொலியின் காரணமாக கிழிந்த தேசிய கொடியானது தற்சமயம் அவசர அவசரமாக இறக்கப்பட்டு புதிய ஒரு தேசிய கொடி என்பது இன்னும் 2 நாட்களுக்குள் ஏற்றப்படும். தேசிய கொடி என்பது இன்னும் 2 நாட்களில் மதுரை வந்து சேரும். அதற்கு அடுத்தபடியாக இங்கே பிரதான நுழைவாயிலில் மீண்டும் தேசிய கொடி என்பது ஏற்றப்படும் என்று அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மதுரை மாநகரில் இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையத்தில் இது முதல் முறை அல்ல, 2 முறைகள் இதுபோன்ற தேசிய கொடி கிழிந்து தொங்கி பறக்கக்கூடிய சம்பவம் என்பது நடைபெற்றிருக்கிறது. அதே காரணத்தினால் இனிமேல் இதுபோன்ற சம்பவம் நடைபெறாது என ரயில்வே துறையினரின் சார்பாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறும் பட்சத்தில் மிகப்பெரிய அதாவது ஒரு போராட்டங்கள் என்பது நடைபெறும் எனவும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்து வருகின்றனர். மதுரையை பொறுத்தவரையில் வெளிநாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் அளவுக்கு அதிகமாக வந்து செல்வது வாடிக்கையான ஒன்று. இந்நிலையில் தற்சமயம் ரயில் நிலையம் என்பது மூடப்பட்டு இருக்கிற காரணத்தினால் அதாவது கொரோனா வைரஸ் தாக்கத்தின் காரணமாக மூடப்பட்டு இருக்கிற காரணத்தினால் வெளிநாட்டு பயணிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளுடைய வருகை என்பது குறைந்து கொண்டிருக்கிறது. அதாவது அந்த வருகை என்பது அதிகரிக்கும் பட்சத்தில் இதுபோன்ற நிலையில் ஏற்படும் பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு தலைக்குனிவான சம்பவமாக இதை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால் இனிமேல் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாது என ரயில்வே நிர்வாகத்தினுடைய அதிகாரிகள் நம்மிடம் தெரிவித்திருக்கின்றனர். கோபிநாத், உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.